சர்மா நகர்னாலே அத்தோ தான் ஃபேமஸ். அத்தோ சி ஜோ மொய்யா கே ஜோ எல்லாமே ஃபேமஸ். அக்கா எப்படி ஆரம்பிச்சு தெரியல, கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப. 35 வருஷத்துக்கு மேல இருக்கும். அத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டீச்சர் சாப்பிடுவாங்க. ஒரு முட்டை 13 ரூபா, ரெண்டு முட்டை 25 ரூபா. காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம், சரி நல்லா செஞ்சு கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இந்த கடை நமக்கு தெரியும். காரம் கம்மியா, எல்லாருமே இங்க சாப்பிடுவோம். திருவட்டத்துல ஒரு 7-8 கடை இருந்தாலும் இங்க டேஸ்ட் நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். பாருங்க, வாழைத்தண்டு முட்டை எல்லாமே இருக்கு. சூப் செம்மையா இருக்கா கைஸ். ஆக்சுவலி இந்த சீஜோ வந்து சூப்பு, அந்த முட்டை எல்லா மசாலா ஃப்ளேவோட தான் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது. ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சர்மா நகர். சர்மா நகர்னாலே பார்த்தீங்கன்னா அத்தோக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ஏரியாவை எனக்கு ஆப்வியஸ்லி நார்த் மெட்ராஸ் வந்து யாரும் இந்த மாதிரி கடையெல்லாம் காம்பானு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சிவா தான். சிவா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சிவா, நம்ம வந்திருக்க ஏரியா அந்த கடை பேர் சொல்றேன். ஸோ மக்களை கடையோட பேர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. கிருஷிகா ஸ்ரீ அத்தோ கடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3வது தலைமுறை நபர் வரைக்கும் இங்கே வேலை செய்கிறாங்க. மொத்தமாக வந்து இவங்க பாட்டி, அதாவது இப்போ பேத்தி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் மருமகள் வந்து இந்த கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 35-40 இயர்ஸ் அரௌண்ட் வந்து இந்த ஓல்டான கடையாக நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து இது வந்து ஒரு ஏரியாக்குள்ளே இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கடை. இந்த ஹிடன் ஜெம், ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து உருட்டாமல் டேரெக்டாக ஹிடன் ஜெம்மையும் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு கடை தான் அந்த கிருஷிகா ஸ்ரீ அத்தோ கடை. இங்கே அத்தோ பேஜோ இந்த பர்மா ஐட்டம்ஸ் அனைத்தும் இந்த கடையில் கிடைக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து பேசுறவங்க எல்லாம் சொன்னாங்க. நீ வீடியோல இதுக்கப்புறம் பாப்பீங்க. சோ மொத்த ஃபேமிலியே சேர்ந்து வேலை பாக்குறா, முக்கியமா லேடிஸ் நிறைய பேர் இங்க வர்க் பண்றாங்க. சோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க மக்களே, போலாம். இந்த கடை ஆரம்பிச்ச ஓனர் அம்மாவோட சிஸ்டர் தான் முதல்ல நிக்கறாங்க. வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். உங்க பேர் என்ன? உங்க அக்கா பேரை சொல்லுங்க. எங்க அக்கா சத்யம்மா. என் பேர் ராஜாமணி. எங்க அக்கா எப்படி ஆரம்பிச்சின்னு தெரியல, கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப. ரொம்ப கஷ்டப்பட்டது 35 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுக்கு முன்னால மருமக வந்துச்சு. மருமக வந்து இன்னொரு மருமகளும் மயனும் கடை வச்சிருக்காங்க, இவங்களும் கடை வச்சுட்டாங்க. பேத்தியும் கடை வச்சிருவாங்க, வச்சிருவாங்க வச்சிருவாங்க. 3வது மருமகளும் வச்சிருக்கு கடை, இதே கடை தான் வச்சிருக்காங்க. ஆனா நல்ல உங்க ஊர்ல, உங்க ஏரியால தான் அத்தவ நல்லா இருக்குது, தெரியல கிடைக்க மாட்டேங்குது. மக்களே வாங்க, அடுத்து கரண்ட் ஓனர் பார்ப்போங்க. அக்கா கடையோட பேர் கிருஷிகா ஸ்ரீ அத்த கடை. எவ்வளவு வருஷமா? 21 வருஷமா. இதே தெருவில் அங்க மாறி மாறி இங்க வந்து. எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? இல்லை, எங்கள் அம்மா அப்பா எங்கள் அத்தை மாமா எல்லாமே பர்மா. எல்லாரும் எப்போ பார்த்தாலும் வெஜ்ஜியே கேட்குறாங்களா, அதனால எதுவுமே இதில் யூஸ் பண்ணுறதில்ல. அதுதான் முட்டையெல்லாம் அங்கே தனியாக வச்சுட்டு இல்லை வெஜ்ஜியாக வச்சுருக்கோம். குழம்பு காளான் போட்டு தான் ரெண்டுமே தனித்தனியாக குடிப்பீங்க. இதில் கவுச்சே இங்கே எதுவுமே கொண்டு வர மாட்டேன். அந்த ஃப்ரை போட்டாலும் அங்கே முட்டை தனியாக, நான்வெஜ்ஜுக்கு தனியாகவும் பண்ணுறேன், வெஜ்ஜுக்கு தனியாக பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட ஸ்பெஷல் என்னெல்லாம்? எல்லாமே அத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஜோ சாப்பிடுவாங்க, முட்டை மசாலா பேஜோ. இது சீஜோ. இது சீஜோ. இது கோசு கொடமிளகெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம். இதுல வந்து பச்சையா போடுவோம், அது வந்து வதக்கி வச்சிருக்கோம். வெள்ளையா இருக்கிற நூடுல் மொயிங்கான்னு அது அப்படியே போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம். வயசானவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னதுமா? உடச்ச கடலை, வேறு கடலை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம். இது வந்து மிளகா பொடி, இது வந்து வறுத்த வெங்காயம், இதுல பூண்டு போட்டு அத்தோல கிண்டி விட்டு ஊற்றுவோம். பூண்டு ஆயில் இந்த வச்சிருக்கோம்ல, முட்டைக்கும் அதுக்கும் போடுவோம். முட்டைக்கும் தனி மசாலா? முட்டை முட்டை எண்ணெய்க்குள்ள போடுவோம், கொஞ்சம் வச்சு. உப்பும் புளியும் கரைச்சு வச்சிருக்கோம். முட்டையும் வெறும் பேஜோ மட்டும் வருமா? ஆமா, இந்த மசாலா அதுக்கு எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு பேஜோ முட்டை உடைச்சு போட்டு பிணைஞ்சு தருவோம். முதல்ல எல்லாருமே பெண்களாக தான் இருக்கிறீங்க. இது ஏதாவது பெண்கள் கூட்டணியாக இருக்குன்னு முடிவு பண்ணி பண்ணதா? அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு, வேலை கேட்டு வந்துச்சு. சரி, வேலைக்கு போயிட்டு வந்து வரும் அந்த பொண்ணு. இந்த நேற்று ஒரு போகிற பொண்ணு, அவங்களும் இங்கே தான் வருவாங்க. தெரிஞ்சுதான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரே இறந்துட்டாரு, அவங்க ரொம்ப வருஷமாக என் கூட இருக்காங்க. சரிக்கா, நம்மக்கிட்ட டிச்செல்லாம் எவ்வளோ விலை, விலையை சொல்லுங்கள். விலை மொய்யா 60 ரூபா, சீஜோ 65 ரூபா. பேஜை போட்டால் எக்ஸ்ட்ரா 10 ரூபா ஆட் பண்ணிக்கணும். அத்தவும் 60 ரூபா, பேஜை போட்டால் எக்ஸ்ட்ரா 10 ரூபா. ஃபுல்லாக சொல்கிறீங்க?
சர்மாநகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு சர்மாநகர் கோட்ரஸ் பாண்டாத்தெரு. அதே மாதிரி கடை நேரம் என்ன டைம்? சாயந்தரம் 5:30 இருந்து நைட் 11 வரைக்கும். ரெகுலராவே? ரெகுலரா. ஆமா, நீங்களே வரணும் நாங்களே எதிர்பார்த்து தான் இருந்தோம். நம்ம சேனலை பாப்பீங்களா? ஆ, உங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம அண்ணா நகர் இந்த ஆட்டுக்கால் சூப்பு, அண்ணா நகர் பிரியாணி, ஆச்சி பிரியாணி எல்லாமே நாங்க பாக்குறது தான். உங்களை பார்த்து உங்க சப்ஸ்கிரைப் பார்த்து தான் போய் சாப்பிடுறது. இந்த கடை எவ்வளவு வருஷமா? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இந்த கடை நமக்கு தெரியும். குழந்தையிலேருந்து எல்லாம் அவங்க எல்லாம் குழந்தையிலேருந்தே இங்க சாப்பிடுறவங்க. காரம் கம்மியா எல்லாருமே இங்க சாப்பிடுவோம். அச்சோ பேஜோ மசாலா, முட்டை மசாலா, பேஜோ சூப்பு, முட்டை சூப்பு எல்லாமே ஃபேமஸ். சர்மாநகர்னாலே அத்தோ தான் ஃபேமஸ். சர்மாநகர்னா அது ஆரம்பத்துலேருந்து பர்மாகரங்க அத்தோனாலே அது சர்மாநகர் தான். அத்தோ, சீஜோ, மொயின்யா, பேஜோ எல்லாமே ஃபேமஸ். சர்மாநகர் தான் மெயினான ஏரியா. பீச் ஸ்டேஷனை விட இங்கே நல்லாயிருக்கும். இதுதான் பழைய இடம். ஆமாம், எனக்கு ஒரு 35 வருஷமா அவங்க அவங்க மாமியார் மாமனார் அவங்க அப்போலேருந்தே போட்டிருக்காங்க. ரொம்ப பழைய கடை தான் போல. ஆமாம், 91 அவங்க அதுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. எனக்கு 91 அவங்க தெரியும். முட்டை சாப்பிட வருவோம், மசாலா முட்டை அத்தோ வாங்கிட்டு போவோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் வருவாங்க. ஆள் தேடி வருவாங்க. நான் இங்கே ஒரு 4 இயர்ஸாக வரேன். நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி அத்தோ மொயிங்க அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். எப்போனா ஸ்நாக்ஸ் டைம்னா இந்த அபேஜா மசாலா, முட்டை மசாலா அது வாங்க. எல்லா கடையோட இந்த கடை நல்லா போடுவாங்க. இது ரொம்ப வருஷமாக ஓடுது இந்த கடை. இந்த அக்கா கடை டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் ஏரியா பசங்க எல்லாம் இங்கே தான். ஆமாம், நல்லாயிருக்கும். ஒரு 5 வருஷமா வரேன். நல்லா இருக்கும். அதாவது குற்றவட்டத்தில் ஒரு 7-8 கடை இருந்தாலும் இங்கே டேஸ்ட் நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நம்பர் 1 இருக்கும். அத்தோ டாப்பா இருக்கும். அது மாதிரி முட்டை மசாலா எப்பவுமே நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்பர் 1 அத்தோ தான். மக்களை இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போஷன் வந்துட்டோம். ஸோ இங்க இருக்க ஐட்டம் எல்லாம் வந்து இங்க இருக்கு சைட்ல. ஸோ வாங்க பாப்போம். கம் க்ளோஸ். என்னமா போறீங்க இது? பேஜோவா? நல்லா இருக்குமா? எதாவது நல்லா இருக்கிறது எதா இருந்தாலும் போடுங்க, சாப்பிடுவேன். நண்டு கண்டு இருந்தா கூட உள்ள நீந்த விடுங்க. உள்ள போய் மசாலா மாட்டிட்டு இருக்கு. ஸோ மக்களே, இது வந்து பேஜோ மசாலா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஜோ வடை அப்படின்ட்டு கூட நான் சொல்லி பார்த்துருக்கேன். பேஜோ வடை மசாலா அப்படின்வாங்க. அந்த மாதிரி 2-3 பேரில் அதை கூப்பிடுவாங்க. பட் ஆனால் இது பேஜோ வடை மசாலா தான். பர்மீஸ் பீஸா மாதிரி ஒரு ஐட்டங்க. அது வந்து முறுக்கு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் ஒரே ஒரு மாதிரி கார்னிஷ்லாம் பண்ணி கலக்கலராக போட்டு தர ஒரு டிஷ் தான் இது. ஸோ இதுவுமே வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாதா அத்தோ. ஸோ மக்கள் இங்கே பாருங்கள், அத்தோ வாங்கியிருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கு போட்டு ஃப்ரைட் அத்தோ நமக்கு அக்கா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவுமே அடுத்து வரும். ஓகே, ஸோ முதல்ல என்ன ட்ரை பண்ணலாம்? முட்டை சாப்பிடுவோம். மக்களை இங்கே பாருங்கள், முட்டை சீஸ் முட்டை நல்லா இருக்குல்ல? அழகாக இருக்குல்ல? ஸோ ட்ரை பண்ணுவோமா? சரி. ஆக்சுவலி மக்களே, செம்மையாக சூப்பராக இருக்குது. நம்ம நிறைய சாப்பிடுவோம்ல, நிறைய கிலோ சாப்பிட்ருக்கீங்க. இதில் என்ன வித்தியாசம்னா சில எல்லாமே மைல்டாக போட்டுருக்காங்க. இந்த புளிப்பு காரம் எல்லாமே திட்டமாக தான் இருக்குது. ஹையாக கிடையாது, மீடியமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா இது உள்ள உள்ள ஐட்டம் வச்சுருக்காங்கன்னே நீங்கள் சாப்பிடும் போது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியவே இல்லை. கொஞ்சம் கூட ஸ்பில்லும் ஆகலை. செம்மையாக இருக்குது, சாப்பிட சூப்பராக இருக்குது. இந்த முட்டை மசாலா நிறைய பேருக்கு ஃபேவரட் போல். வரவங்கலாம் சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன போவோம்? மொத்தம் தூக்க பேசிங்க பாருங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கையில் பிணைஞ்சு செய்கிற அத்தோ. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா இல்லை? ஆக்சுவலி கார்லிக் எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் டாமினேட்டாக இருக்கும். மசாலா ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. மைல்டு ஒரு புளிப்பு இருக்குது. வெளில சாப்பிட்டு இங்கே சர்மாவில் சாப்பிட்டு ஆல்வேஸ் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மொத்தம் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைட் எத்தோ வந்துருச்சு சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துக்குள்ளே. சரி, இருக்கட்டும். கொஞ்சம் சூடாக இருக்கும். கீழே வச்சுருக்கோம். என்ன சொல்கிறேன், என்ன ஐட்டம் இது? சீஜோ. சீஜோவா? ரைஸ் பாருங்கள். இதோட நூடுல்ஸ் சைஸ் ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் மெலிசாக இருக்குல்ல, அதுக்கு இது கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது வித்தியாசம் வரும்? ஏதாவது வேறு நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ? இது பார்த்தீங்க நூடுல்ஸ் மாறுமாமா? அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த ஃபுட்டை பார்த்தாலும் அழகாக இருக்குன்னு சொல்ல வருது. என்ன சாப்பிட்டுட்டேன் அவ்வளோதான். நான் சாப்பிடு. சரி, சூப்பராக இருக்கு. போயிட்டு நல்லா இருக்கு. போயிட்டு காய்ச்சி இப்போ வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து இந்த மக்ருனி கடை காலில் ட்ரெண்டிங் ஆகப்பாங்க. அந்த மக்ருனி வந்து இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃப்ளேவரில் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயின் கோர்ஸாகவும் சாப்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர். எதுவுமே டாமினேட்டிவாக இல்லை. அதுவுமே அதுவுமே ஆக்சுவலி டாமினேட்டிவாக இல்லை. இதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஒரு ஒரு சைனீஸ் டச் இருக்குது இல்லை. ஆக்சுவலி நல்லா இருக்கு. காய்ச்சி வாங்க ஊற்றிடவா? ஓகே, இது பாருங்க, வாழைத்தண்டு முட்டை எல்லாமே இருக்குது. தூப் செம்மையாக இருக்கா கைஸ்? ஆக்சுவலி இந்த சீஜோ வந்து தூப்பு, அந்த முட்டை எல்லாம் மசாலா ஃப்ளேவர் தான் சாப்பிடும்போது
செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ளேவருங்க, இந்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டேங்க, இன்னொரு வித்தியாசமான ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, கம்மியாக இருக்கு, நல்லாயிருக்கா, சூப் நல்லாயிருக்குப்பா. டிபிக்கல் வாழ்த்தணும் சூப்பர். அந்த பொட்டுக்கடலை பொடி எல்லாம் போட்டு வர அதோட ஃப்ளேவர் நண்டு மேலே போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலை வாசத்தோட. இந்த முட்டையோட மஞ்சள் துரசி வரும்போது அது ஒரு மாதிரி சட்டில் ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. பேஜ வடையை தூக்கையா மக்களே, பேஜ வடை புளி தண்ணியோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. முட்டை போட்டு முட்டை போட்டு சாப்பிடவும் நல்லா எல்லாமே காரம் பிடிச்சிங்க, மீடியமாக இருக்குது, காரம் எல்லாத்துலேயும் மீடியமாக இருக்குது. எனக்கு சாப்பிட்டதே சூப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியே நான் நிறைய வாழ்த்துணும் சூப் சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டதே உடம்பு பெஸ்ட்டு. ஒரு கொண்டா தூக்கிட்டு போயிடலாமா? தூக்கி வேணாம், வீட்டில் போய் சாப்பிடு, ட்ரீட்டுக்கு போகிறல, எதுவும் மேலே சூப் ஊற்று போ. சரி, பேர் என்ன? ஃப்ரையாத்தோ. ஃப்ரைடாத்தோ. என்ன இருக்கும் த்ரூஅவுட் த சென்னை நீங்கள் நிறைய பேர் பாரிஸில் சாப்பிட்டாலும் அத்தோக்கான மெயினான டென் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்மா நகரம் 800 தான். போகிறவங்க இந்த ஏரியாவில் போய் சாப்பிடுங்க. இங்கே சர்மா நகரத்தில் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம அக்காவோட கிடைக்குவாங்க. ஸோ கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷிகா ஸ்ரீ அத்தோ கடை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்மா நகர் 12வது தெரு. நான் மேப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், யூஸ் பண்ணிங்க. வந்தீங்கன்னா இங்கே கடைக்கு எதில் ஒரு சேட்டுக்கு வந்து துட்டுன்னு வரும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அத்தோ நீங்கள் துட்டு கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 260 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வாங்கலாம். ரெண்டு பேர் வந்தீங்கன்னா 1/2 ரூபாய் சாப்பிட்டு கண்ணை மூட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சர்மா நகர் ஃபார் அத்தோ, திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஸ்பாட் இன் சென்னை ஃபார் அத்தோ. மக்களே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ சிவா. நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். இப்போ போய் ட்ரீட்டை கண்டினியூ பண்ணுங்கள். மக்களை நானும் கடை சாத்து கிளம்புகிறேன். ஸோ டெல்ஸ் லைக் பண்ணுங்க, சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புட் நான் பக்கோட பாய்ஸ் தரம். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?